நான் சம்பத் மோகன், பிராண்ட் பில்டிங் கோச், 10 to 100. 17 வருஷமா இந்த கன்சல்டன்சி ஃபார்ம் நடத்துறேன். 35 வருஷம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு லாஸ்ட் எபிசோட்லயும் சொல்லியிருந்தோம். லாஸ்ட் எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் பிசினஸ் எப்படி நாங்க என்டர் ஆனோம், எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போனோன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நாங்கள் ஒரு 10 to 100 எ கைண்ட் ஆஃப் ஒரு அகாடமி மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதில் என்ன பண்ணுறோன்னா 360 டிகிரி என்ன, ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எந்தெந்த லெவலில் உங்களுக்கு பாட்டில் நெக் இருக்கும். பாட்டில் நெக் நான் முதலே சொன்ன மாதிரி ஆர்என்டியில் இருக்கலாம், ப்ரொடக்ஷனில் இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்கலாம், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்கலாம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் நான் ஒரு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, ஒரு ஆர்என்டியில் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர் இருப்பார். அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மெஷினரிஸில் இருப்பார், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் இருப்பார், அதே மாதிரி ஹெச்ஆர்லேயும் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பண்ண முடியுமானா ஹியூஜ் சேலரிஸ் கொடுத்து நீங்கள் அவங்கள எடுக்கணும். பட் வேற எங்கள் பேனரில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து சி, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணோன்னா ஒரு 4 நாள் வேலை செஞ்சாலே அவங்க உங்களுக்கு 2 ப்ராடக்டை ஆர்என்டி பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணி ஒரு சாம்பிள் சைஸ் கொடுத்துடலாம். ஆனால் அதுக்கோசரம் நீங்கள் அவங்கள ஒரு எம்ப்ளாய்மெண்ட் போட்டு அவங்களுக்கு ஒரு வருஷம் சேலரிலாம் கொடுத்தீங்கன்னா மைண்ட் பாக்லிங் சேலரிஸ், 60 லட்சம் 80 லட்சம் சேலரி வாங்குறவங்க வருஷத்துக்கு அவ்வளோ சேலரிஸ்லாம் கொடுத்து பண்ண முடியாது. அது மாதிரி ஆட்களை நாங்கள் எங்கள் பேனர்லேயே எடுத்துட்டுருக்கோம். அது மாதிரி டாப் சீனியர் பீப்புள் எங்கள் 10 to 100 கம்பெனிலே இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு 7-8 கம்பெனி கொடுக்குறோம். இப்போது ஒரு ஃபுட் கம்பெனினா 7-8 கம்பெனி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆர்என்டியா ரைட், அவர் ஹேண்டில் பண்ணுவார். அதே மாதிரி ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் வாட் மிஷின் மேக்ஸ் மிஷின் மேக்ஸ், ஆனால் பீப்புள் பண்ணுற மாதிரி மிஷின் பீப்புள் இல்லாட்டா மிஷினால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜெர்மன் யூனோ டெக்னாலஜி உள்ள ஒரு மிஷின்னா அது வந்து 90% உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வரணும்னா ஒரு குவாலிட்டியான ஒரு 30-35 வருஷம் குவாலிட்டியான ஆளுடைய மூளை அதில் இருந்தால் தான் வரும். இங்கே மிஷின் மட்டும் போட்டால் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக நடக்குமா, நடக்காது. பட் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த யூனோ எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் ஒரு 30 கோடி 50 கோடி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவங்க வந்து 5 லட்சம் 10 லட்சம் மாத சம்பளத்துக்கு இந்த 5 கேட்டகரியில் வேண்டாம், 50,000-60,000 கூட ஆள் வச்சுக்கலாம். அவங்களுக்கு மேலே நாங்கள் வச்சுருக்கோம், இவங்களை ட்ரெயின் பண்ணி இண்டக்ட் பண்ணி இந்த பாய்ஸை ஹெச்ஆர் மூலமாக எடுத்து ஒரு 30-35 வயசு ஆட்களை எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்து ஒரு ப்ரொடக்ஷன்னா எப்படி பண்ணணும், இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க, ஒரு 35 வருஷமாக ஒரு ஆள் முடி வெட்டுறத இருக்கிறதும் சரி, நேத்தி முடி வெட்டுற தொழிலுக்கு ஒருத்தர் வர்றதுக்கும் சரி நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அவருக்கு தயக்கம் இருக்கும். ஒரு பார்பரா இருந்தா கூட ஒரு 35 வருஷம்னா அவர் பார்க்கும்போது தெரியும், சொல்றாங்கல்ல இன்னும் 100 கொலை பண்ணாதான் முழு வைத்தியன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி தான் 100 பேர் செத்து போயிருப்பாங்க, 1000 பேர் பொழைச்சிருப்பாங்க டாக்டர்ஸ். அது மாதிரி நாங்க நிறைய சக்சஸ் பார்த்துருக்கோம், அதை விட அதிகமா நிறைய ஃபெயிலியர்ஸும் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு வாட்டி கடிச்சா அடுத்த வாட்டி அதை பண்ண மாட்டோம் நாங்கெல்லாம். எங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் பண்ணும்போது சார் இது ஒர்க் ஆகாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ண இது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு. அது மாதிரி 5 டிபார்ட்மெண்ட்லேயும் எங்ககிட்ட ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷன்னா அது மாதிரி. ஹெச்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரில் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு ப்ராப்ளமே சார், ஃப்ரண்ட்லைன் ஆள்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க சார். ஃபேக்ட்ரினா நாங்கள் நார்த் இந்தியன்ஸ் தான் கொண்டு வந்து வேலைக்கு வைக்க வேண்டியிருக்கு. சேல்ஸுக்குன்னா ஆளே கிடைக்க மாட்டேன்றான் சார். சேல்ஸ்னால் வெயிலில் போய் அலையிறதுக்கு ஆளே வர மாட்டேன்றான். ஏன்னா இன்றைக்கி ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி ஒரு யூனோ சர்வீஸ் ஓரியன்ட் வந்துடுச்சு இல்லையா, வந்ததில் நிறைய பேர் அங்கே தான் போகிறாங்க. நிறைய பேர் அந்த இடத்துக்கு போகிறதுனால ஹார்டு கோர் சேல்ஸ் பீப்புள் கிடைக்க மாட்டேன்றாங்க. அங்கெல்லாம் நாங்கள் ஆன்சராக இருக்கோம். நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் போயிட்டு அங்கே காலேஜில் போயிட்டு கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணி பீப்புள் எடுத்துன்னு கொண்டு வரோம். ஹெச்ஆர் பொறுத்திருக்கோம். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் அதை பற்றி பேசுகிறேன். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக பார்த்துருக்கோம். நேராக போனவொன்னையும் யார் வேணால் வித்துற முடியலாம் முடியாது. அது இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் யூ ஹவ் டு, எங்களை மாதிரி ஒரு சீனியர் பீப்புள் இருக்கும்போது நெக்ஸ்ட் லெவலில் 35-36 வயசு பசங்க இருக்கா பாருங்க, ஒரு 60,000-70,000 சம்பளம் வாங்குற பசங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸில் தே வில் பிகம் வெரி குட் பீப்புள். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் விற்கிறது வாங்கிறது இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா, இது பண்ணது டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டா வித்துருமா அப்படின்னு கேட்டால் எஸ், அவேர்னஸ் கிரியேட் ஆகும் டிவியில் விளம்பரம் கொடுத்தா. ஆனால் ஒரு கடைக்குள்ளே போனால், மார்க்கெட்டிங்கிற பற்றி சொல்கிறேன், ஒரு கடைக்குள்ளே போனால் ஒரு பொருள் அவன் கண் பார்வையில் இருக்கணும். ஒரு கன்சியூமர் போகும்போது ஹியூமன் சைக்கியே சொல்லுதுங்க, ஒரு ஒரு கடைக்குள்ளே போனால் ஒரு மனுஷனுடைய ரைட் ஐ வந்து
இப்படிதான் திரும்புன்றான். ரைட்டை திரும்பும்போது அந்த ரைட்டை லெவல்ல ப்ராடக்ட் இருந்தாதான் அது ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகும்னு சொல்றான். இதெல்லாம் ப்ரூவன் தியரி. இதெல்லாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற யங்கர் பீப்புளுக்கு நாங்கள் சொல்லி அங்கே ப்ராடக்டை வைக்கிறதுக்கு சொல்லித்தரோம். அங்கே ப்ராடக்ட் வைக்கணும்னா அந்த சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லைடா அந்த ஸ்டீல் கடையிலையோ போயிட்டு அங்கே வைக்கிறதுக்கு என்ன விண்டோ டிஸ்பிளே பண்ணோமா பண்ணுவோம், அங்கே ஏதாவது ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணோமா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கன்சியூமர் வந்தோடனையும் எங்கள் ப்ராடக்டை எங்கள் பிராண்டை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங். ப்ளஸ் ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னால் ஒரு சூப் லான்ச் பண்ணுறோம்னா அந்த சூப் பேக்கெட்டில் இருந்தாலும் ஒரு வெட் சாம்பிளிங் பண்ணோம். வெட் சாம்பிளிங்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி சூடாக கொடுக்கும்போது அது ரிசல்ட் ஆஃப் புட்டிங் ஈட்டிங். சும்மா ஒரு ஒரு சிப் குடிக்கும்போதே சரி ஒரு பேக்கெட் வாங்கி பார்ப்போமே, ஒரு பேக்கெட் வாங்கினா கன்சியூமரோட மைண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்சிச்சுன்னு வச்சிங்களேன் கன்சிஸ்டண்ட்டாக அட்லீஸ்ட் 2 மாதம் 3 மாதம் வாங்குவாங்க. அது வாங்கிறது மட்டும் இல்லை, ஒரு பொருள் ஒரு ஃபீமேலுக்கோ ஒரு மேலுக்கோ பிடிச்சி வாங்கிட்டாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்களே அவங்க கீப் ஆன் ரெக்கமெண்டிங். வேர்ட் ஆஃப் மவுத்துன்றது தான் இன்னைக்கு உலகத்திலே பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். நான் இந்த சூப் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு நீ ட்ரை பண்ணி பாரு, உங்கள் வீட்டில் பக்கத்தில் அந்த சூப்பர் மார்க்கெட்லட்டா நானே கூட கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் வந்து யங்கர் சிஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி ப்ராடக்ட்டு டெவலப் ஆகும். அப்போது மார்க்கெட்டிங்கும் இந்த டெப்த் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். கண் பார்வையில் எப்படி ஒரு பொருள் நிற்கணும், ஒரு கஸ்டமர் போகும்போது அவங்களுக்கு சாம்பிளிங் எப்படி தரணும், அது ஒரு கவுண்டர் முன்னாடி நீங்களே கூட பார்த்துருப்பீங்க சூப்பர் மார்க்கெட்லலாம் ஒரு ஜாக்கெட் போட்டுன்னு ஒரு கேர்ள் நின்றுருப்பாங்க, கேம்லிங்க சொல்லுவாங்க லாக்மேல இருக்குங்க அதுங்க அது மாதிரி ஒரு ஒரு கேர்ள் உட்காந்துருப்பாங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கிக்க மேடம், இந்த ஊர்கா வாங்கிக்கோங்க, இந்த பிஸ்கெட் வாங்கிக்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நாங்களே சேல்ஸ் கேர்ளை அப்பாயின்ட் பண்ணுவோம். அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்து போகிற கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போகிற கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம். அது இல்லாமல் ஒரு கடையில் ஒரு பொருளை அடுக்கு வைக்கிறது கூட ஒரு சயின்ஸ் இருக்குது, எம்பிக்யூன்னு சொல்கிறாங்க. அந்த அது அடுக்கி வைக்க 8 பீஸ்னா 8 பீஸ் கரெக்டாக அடுக்கி வைக்கணும், ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது, அப்பப்போ அடுக்கணும். அது மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கற்றுக் கொடுக்குறோமே. 5 எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரமோட்டர் வந்து நான் இந்த லெவலில் இருக்கேன் சார், என்னால் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸில் நல்லா பண்ண முடியுது, தமிழ்நாடு முழுவதும் பண்ணணும், எனக்கு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் நீங்கள் தருவீங்களான்னா டாப் டு பாட்டம் 360 டிகிரி அப்ரோச்னு சொல்லலாம். 360 டிகிரி அப்ரோச்னா அந்த 5 பூதங்கள் 5 எலிமெண்ட்ஸையும் நாங்கள் ப்ரொஃபஷனலாக சப்போர்ட் பண்ணுறோம். இந்த எபிசோடில் நம்ம பார்த்தது வந்து ஒரு ப்ரொமோட்டரை எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு பார்த்தோம். அடுத்த இதில் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டு நாங்கள் 10 to 100 அகாடமின்னு ஒன்று வச்சுருக்கோம், அது எப்படி பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.